முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம் www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். லாக்டவுன் காலங்களிலும் தொடர்ந்து செயல்படும் நிறுவனம். பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில் 100% வீட்டின் தோட்டத்தில் இருந்து தயாரிக்கப்படும் தூய்மையான ஹேர் ஆயில். பொடுகு தொல்லை, முடி உதிர்வது மற்றும் நம் அன்றாட பயன்படுத்துவதற்கு என்று மூன்று விதமாக பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம இப்போ தற்போது வைரலாகி கொண்டிருக்க ஒரு வீடியோவை பார்க்க போறோம். சார் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் சந்தோஷ் சார். சார் ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் மீ. நான் கெஞ்சி கேக்குறேன் சார். வீ பாத்துக்கலாம் மேடம். ரொம்ப ரொம்ப அசிங்கமா போய்டும் சார். ப்ளீஸ் சந்தோஷ் சார் ப்ளீஸ். ஐ வில் நாட் ஐ வில் சார்ட் திஸ் அவுட் ஃபார் யூ. யூ ப்ளீஸ் சார்ட் திஸ் யூ. எனக்கு இப்போ பேட்லாக்லாம் போட்றாதீங்க. ஐ பெக் யூ சார். இல்ல மேடம். see the point is that no sorry, I cannot go. கெஞ்சி கேக்குறேன் சுரேஷ் கொஞ்சம் வந்து ப்ளீஸ் ஸ்டாப் ஃபார் மீ. ஐ ரிக்வெஸ்ட் அண்ட் பெக்கிங் ஹிம். அவர் நான் சொல்றேன் 1 month மந்த் எண்ட் கூட குடுக்குறோம். ஓரளவு உமா சங்கர் சார் பேசியும் இது நடக்குது எனக்கு. மேடம் எத்தனை மந்த் எண்ட் சொல்லுங்க சார். இந்த மந்த் நான் குடுக்கலனா நீங்க ஜெயில தள்ளுங்க சார். போன மந்த் எண்ட் சொன்னீங்க. இல்ல சார் நான் பண்ணிடுறேன் சார். எச்.டி.எஃப்.சி ல லோன் வந்துச்சு சார். நான் உங்களுக்கு கொடுத்த எச்.டி.எஃப்.சி வந்துருச்சு சார். சத்தியமா வந்துருச்சு. நான் உங்களுக்கு செக் கொடுத்துறேன் சார். இல்ல மேடம் ரொம்ப எனக்கு அசிங்கமா போயிடுங்க. கெஞ்சி கேக்குறேன் துர்காஷ்மி அதுமா. ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ மேடம். அகைன் ஐம் சேயிங் சார் ஐ ரிக்வெஸ்ட் யூ மேடம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேடம். I am also requesting you to fold your hands. I am helpless in this. Sir, it's a legal issue. Sir, legal issue, sir. Sir, court la order vaangitaanga. Naanga court la appeal pannaanga. Appeal pannaanga. பாஜக பிரமுகர் மதுவந்தி அடாவடிக்கு பெயர் பெற்றவர். அவர் ஒய்ஜி மகேந்திரன் குடும்பம். ஒய்ஜி மகேந்திரனும் அடாவடிக்கு பெயர் பெற்றவர் தான். ஒய்ஜி மகேந்திரன் மகளான மதுவந்தியும் அடாவடிக்கு பெயர் பெற்றவர் தான். சமீப காலங்களில் அவங்க எத்தனை விதமான அடாவடிகள் செய்கிறாங்க, எத்தனை விதமான அடாவடி பேச்சுக்களை தொடர்ந்து பேசி கொண்டு வராங்க என்ற விஷயத்தை பொது சமூகம் தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்குது. அதில் ஒரு அடாவடித்தனத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சென்னையின் பிரதான பகுதியில் பல 100 கோடி ரூபாய்களுக்கு சொத்து வைத்துக் கொண்டும் கூட மீண்டும் மீண்டும் இவர்கள் வங்கிகளை மோசடி செய்வது, கல்லூரியில் சீட் வாங்கி தரேன்னு சொல்லி மக்கள்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் மோசடி செய்வது ஒரு குலத்தொழிலாக வச்சிருக்கிறாங்க. அடாவடிக்கு பெயர் பெற்ற இந்த மதுவந்தி பல 100 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சு கொண்டு கூட வங்கியில் கடன் வாங்கி ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அந்த லோனை திருப்பி கட்டல. அவங்க வழக்கு போடுறாங்க. நீதிமன்றம் சொல்லுது அந்த வீட்டுக்கு சீல் வைங்க, இதுதான் இதற்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரலான வீடியோ தான் பாக்குறீங்க. பிரச்சனை வரும்போது மட்டும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அடுத்த கணவன் மிஞ்சி பேசுவாங்க. கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்கன்றதுக்கு மிக சரியான உதாரணம் தான் மதுவந்தி. இந்த அடாவடி பேர் வழி மதுவந்தியுடைய வீட்டை சீல் வைக்கக்கூடிய இந்த வீடியோ தான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மொத்தமாக வைரலாகி கொண்டிருக்குது. இப்போ நம்ம இப்படி நினைச்சிடக்கூடாது. இவங்க வந்து 1 கோடி ரூபாய் கடன் கட்ட முடியல, அதனால் எங்கள் வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. இவங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. புதிதாக அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய எந்த தேவையும் இல்லை. இவங்க இருப்பதற்கு பல வீடுகள் இருக்குது. இவங்கள்ட்ட பல 100 கோடி ரூபாய் கேஷாகவே இருக்குது. ஏன் இப்போ கடன் வாங்குறாங்கன்னு சொன்னால் வருமான வரியில் விலக்கு பெறுறதுனால இந்த கடனை வாங்குறாங்க. இந்த பிராமண சமூகம் இந்த தேசத்தை திட்டமிட்டு சொல்லக்கூடிய எல்லா வேலையும் செய்வாங்க. வருமான வரி சலுகை பெறுவதற்காக இவங்க வந்து போலியாக இந்து கூட்டு குடும்பம் என்ற ஒரு பெயரை வச்சுக்கொண்டு லட்சக்கணக்கான வருமான வரியை வந்து ஏய்ப்பு செய்வாங்க. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி லா என்ற ஒரு சட்டம் இருக்குது. இவங்களுக்காகவே இந்த சட்டம், இந்த பிராமண குடும்பங்களுக்காகவே ஏற்றப்பட்ட சட்டம் அது. ஹிந்து கூட்டு குடும்பம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி லா என்ற ஒரு லாவை பயன்படுத்தி இவங்க பல லட்சக்கணக்கான வருமான வரியை தொடர்ந்து ஏய்ப்பு செய்வாங்க. அதுபோல இந்த அரசாங்கத்துக்கு வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்ப பாக்குறோம். பொதுவா இந்த விஷயத்தை எந்த டிவிலையும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ பாவம் அவங்க கடன் வாங்கிட்டாங்க, பணத்தை கட்ட முடியல, வங்கியில் வாங்கின பணத்தை கட்ட முடியாம இவங்க வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோன்னா இதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. இவங்களுக்கு கடன் தொகையே தேவையில்லை. வருமான வரியிலிருந்து விலக்க பெறுவதற்காக தொடர்ந்து கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த கடன் கணக்கை காமிச்சு காமிச்சு வருமான வரியிலிருந்து விலக்க பெறுவாங்க. வாங்கின கடனையும் தர மாட்டாங்க, அசலையும் தர மாட்டாங்க. பல வங்கிகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. பல நிதி நிறுவனங்கள், பல வங்கிகள், இவங்க மேலிடத்தை ஆதரவு பெற்றவங்க, இவங்க அடாவடி பேர் வழியது தெரிஞ்சு பல நிறுவனங்கள் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. தப்பித்தவரி ஒரு வங்கி
நீதிமன்றத்தை நாடி நீதிமன்ற உத்தரவின்படி இந்த மதுவந்தியுடைய இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு சீல் வைப்பதை நம்ம இப்போ பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.